வணக்கம் நான் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து 8வது வரைக்கும் மட்டுமே படித்த ஒரு பொண்ணு நான் தூத்துக்குடி பக்கத்தில் வேப்பலோடை அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் தான் என்னுடைய ஊர் பர்டிகுலராக எங்கள் வீட்டில் வந்து பெரிய பொண்ணாயிட்டா வீட்டை விட்டு வெளில விடமாட்டாங்க அதனால தான் 8வதோடையே என்னோட படிப்பை வந்து நிப்பாட்டினாங்க என்னைய நான் சமாதானப்படுத்திக்க விரும்பவே இல்லை நான் ரொம்ப படிக்கலை அப்படின்ற வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருந்தது அதிரி சென்னை வாழ்க்கை உள்ளே வந்த உடனே ரொம்பவே மிரட்டுச்சு என்ன ஒரு விஷயம்னா இங்கே இருந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்கிற கூட்டத்தை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும் ஏன்னா எங்கள் ஊரில் திருவிழாவில் கூடுற கூட்டம் இங்கே பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் ஒரே ஒரு செலை தேடி ஆரம்பித்தது தான் இந்த பிஸ்னஸ் ஒவ்வொரு பொருள் எங்கே தயாரிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க எங்கேருந்தெல்லாம் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றையும் தேடி அந்தந்த ஊருக்கே ஓடிருக்கேன் ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு ஊர் பேர் இங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்னு கிடச்சிது அப்படின்னா பேக்கில் ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பையன் மாதிரி தான் கிளம்பி போயிருக்கேன் அதெல்லாம் இப்போ நினச்சா ஆச்சரியமாக தான் இருக்குது கோவிலுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்குது எவ்வளோ வச்சுருக்கிறீங்க போரூரில் இப்படி ஒரு கடையா அப்படின்னு கேட்குறவங்கலாம் இருக்காங்க போரூரில் இதை வச்சு என்ன செய்ய போகிறீங்க அதுவும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டவங்க இருக்காங்க இவங்க எத்தனை நாளில் கடையை மூடிட்டு போகிறாங்களோ தெரியல அப்படின்னு பேசினவங்க கூட இருக்காங்க இந்த மாதிரி பித்தளை பொருட்கள் அப்படின்னாலே மயிலாப்பூர் நங்கநல்லூர் இங்கே தான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுடைய பெரிய சக்ஸஸே நாங்கள் கடை ஆரம்பித்த வருஷத்துலேருந்து எங்களுக்கு மயிலாப்பூர்லேருந்து மக்கள் எங்களை தேடி வர ஆரம்பித்தாங்க